குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பக்குவம் இல்லாமல் பவர் வரவே வராது. எந்த பவர் வேணாலும் வச்சுக்கோங்க, அஷ்டமா சித்திகளை வச்சுக்கோங்க, அப்படி இல்லையா பதவியில் இருக்கக்கூடிய பவரை வச்சுக்கோங்க, எதுவுமே வராது அவ்வளோ சீக்கிரம். ஏன் சொல்கிற அப்படின்னா, இந்த பக்குவம் அப்படின்றதுக்கு மிக சரியான ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படின்னு வந்து நம்ம வச்சுப்போம். அது என்ன மெச்சூரிட்டி, அது ஏன் பக்குவம் வந்தால் தான் எனக்கு பவர் வரும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்கு. ஒரு மனிதன் முதலில் பக்குவத்தை வளர்த்து கொள்ளத்தான் முயற்சி பண்ணணும். இந்த பக்குவம் வளர 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 தான் அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் தேடி வர ஆரம்பிக்கும். ஏன், இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த மொத்த உலகமும் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, கண்ணுக்கே தெரியாத சூட்சம ரீதியாக இருக்கக்கூடிய ஹையர்ரியாம் எனர்ஜிஸ் அப்படி இல்லைனா உயர்ந்த ஆற்றல்கள், தமிழில் சொல்லணும்னா இவங்களோட சப்போர்ட்டில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இப்பேற்பட்ட உயர்ந்த லெவலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இல்லை ஆற்றல்கள், ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரொம்ப பாசிபிளான பாசிட்டிவான விஷயங்கள் பக்குவம் பெற்ற ஒரு மனிதனுக்கு தான் லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும். பக்குவம் பெறாத மனிதர்களுக்கு கிடைத்தாலும் அது நிலைக்காது. இதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம், ரொம்ப கிளியராக பார்த்துருவோம். இப்போது ஒரு நெருப்பு பந்தத்தை, ஒரு நெருப்பு பந்தம், இப்போ நெருப்பு பந்தம்னா நான் பெருசாக இருக்கும், அது மேலே நெருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் ஒரு குரங்கு கையில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குரங்கு என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்கள். அந்த குரங்கு என்ன பண்ணும்னா, பக்குவமற்ற குரங்காக இருக்கிறதுனால அந்த நெருப்பு பந்தத்தை கொண்டு போய் ஊறவே கொளுத்தி விட்டுரும், எரிச்சு விட்டுரும். யோசிக்கவே யோசிக்காது அந்த குரங்கு. இங்கேருந்து அந்த பக்கம் போங்க, அங்கேருந்து இங்கே தாவும், இங்கேருந்து இதை இதை தொடும், அதை தொடும். அப்போது பக்குவமற்ற நிலையில் இருப்பதனால் அந்த குரங்கு கையில் சென்ற அந்த தீப்பந்தம் ஒரு ஊரையே எரித்து விட்டது, அப்படி இல்லை என்றால் ஊரையே எரித்து விடும். இதுதான் பேஸ். இதே தீப்பந்தத்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பக்குவம் பெற்ற ஒரு மனிதன்கிட்ட கொடுக்குறேன். நான் எதுவுமே சொல்லாமல் அவன்கிட்ட கொடுக்குறேன். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பக்குவம் பெற்ற ஒரு மனிதன் அந்த நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் அடுப்பு எரியணும், அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுப்பை பற்ற வைப்பான் ஒன்று. அடுத்து அந்த ஊரில் கரண்ட்டே இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட அந்த பவரை கொடுக்குறேன், அந்த நெருப்பு பந்தத்தை கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுவான், ஒவ்வொரு வீட்டிற்கு வெளியேவும் வெளிச்சம் இருக்கணும், ஒரு பாம்பு வந்துடக்கூடாது, பள்ளி வந்துடக்கூடாது, தேல் வந்துடக்கூடாது, பூரான் வந்துடக்கூடாது, அதுக்கு வெளிச்சம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல எண்ணத்தில் போய் அந்த மனிதன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 100 வீடுகளுக்கு போய் வெளிச்சம் தர்றான். அப்போ பாருங்கள், பந்தம் என்பது ஒன்று தான், அந்த நெருப்பு பந்தம் என்பது ஒன்று தான், ஆனால் எந்த ஆள் கையில் போதோ அந்த ஆள் கைக்கு தகுந்தவாறு செயல்கள் மாறுபாடு அடைகிறது. கத்தின்றது ஒன்று தாங்க. இதே கத்தின்ற இந்த விஷயம் கொலகாரன் கையில் இருந்தால் கொலை பண்ணுவான், சமையல்காரன் கையில் இருந்தால் சமையல் பண்ணுவான், காய்கறி கட் பண்ணுவான். இதே கத்தி ஒரு கசாப்பு கடைக்காரங்கிட்ட இருந்ததுன்னா ஆடை வெட்டுவான், கோழியை வெட்டுவான், மாடை வெட்டுவான். இதே கத்தி ஒரு பொருளை விற்கிறவங்கிட்ட இருந்ததுன்னா அந்த கத்தியை சேல்ஸ் பண்ணி வருமானம் சம்பாதிப்பான். இதே கத்தி ஒரு மரம் வெட்டுறவங்கிட்ட இருந்ததுன்னா மரத்தை வெட்டுவான். ஆனால் இதே கத்தி ஒன்றுத்துக்கு ஆகாதவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த கத்தியை பற்றி தெரியாமல் வீட்டில் சும்மா வச்சு கடப்பில் போட்டுருவான். ஆனால் கத்தி என்பது ஒன்று தான், பொருள் தன்மையில் ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த கத்தி என்னக்கூடிய விஷயம் ஆட்கள் மாறும்போது, பக்குவம் மாறும்போது தன்மையே மாறுது. பாருங்கள், செயல்களே மாறுது. ஆளை கொள்ளலாம், காய்கறி வெட்டலாம், மரத்தை வெட்டலாம், சும்மா வச்சுருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கண்ணை நோண்டி எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போது பொருள் என்பது ஒன்று தான், அந்த பொருளை வைத்து என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் அந்த பொருளை வைத்து என்ன பண்ண போகிறோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதற்கு பேர் தான் பக்குவம். இதனால தான் நம்ம குருமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவ்வளவு சீக்கிரம் அந்த உயர்ந்த ஆற்றல், பிரபஞ்ச பேராற்றல் இல்லை இறைவன் இல்லை கடவுள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அந்த உயர்ந்த சக்தி, நல்லா கவனிக்கணும், அந்த உயர்ந்த சக்தி உடனே ஒருத்தனுக்கு ஒரு சில அதிசயங்களை மிராக்கிள்ஸை நடத்திடாது. ஏன்னா பக்குவம் வளர்த்துக்காமல் இருக்கிறவங்கிட்ட பவரை கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும், ஊரை கொளுத்தி விட்டுரும். நீங்கள் நினச்சி பாருங்கள், உடனே உங்களுக்கு என்ன தோணும், ஏங்க அப்போ என்ன, இப்போ ஒரு சில பேர்லாம் பவரில் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்குலாம் என்ன பக்குவம் வந்துருச்சான்னு தோணும். கவனிக்கணும், இதனால தான் சொன்னேன், நான் சொல்கிறத அப்படி அப்படியே எடுத்துக்காதீங்க, சுய ஆராய்ச்சியில் நீங்களும் திங்க் பண்ணணும்.
நீங்களும் திங்க் பண்ண தான் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். பதில் கிடைக்கும்போது மனம் சாந்தி அடையும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பொலிட்டீஷியன்ஸுக்கு பல பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் என்பது மெச்சூரிட்டி என்பது கிடையாது. இருந்தாலும் அவங்கெல்லாம் ஏன் பவரில் இருக்காங்க அப்படின்னா, இது அவர்கள் செய்த புண்ணியம் அல்ல, அவங்க பாட்டேன் பூட்டேன் அப்பா அம்மா செய்த புண்ணியம். இதனால தான் சொன்னால் அப்பா அம்மா செய்த புண்ணியம் அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து பிள்ளைங்களுக்கு அப்படியே சேரும்னு சொல்கிறது காரணம் தான். அவங்க அப்பா அம்மா புண்ணியம் சேர்த்து அதை சொத்தாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கும்போது ஆல்ரெடி வேற ஒருத்தங்க செய்த புண்ணியத்தை அனுபவிச்சிட்ருப்பாங்க. டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி பணம், அந்த வேற யாரோ டெபாசிட் பண்ணி வச்ச பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னைக்கு இந்த டெபாசிட் பண்ணி வச்ச அந்த பணம் தீருதோ அப்போது நீங்கள் மறுபடியும் பணம் சம்பாதிச்சாகணும். இது பணம்ன்றது பேஸு, இதுக்கு பேர் புண்ணியம்னு மாற்றிக்கங்க. இன்னொருத்தன் புண்ணியத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதுதான் லக்குன்றது டக்குன்னு மிராக்கிள் நடக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் தீந்துரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் உங்களோட சுய பக்குவம் சுய சிந்தனை உங்களோட சுய புத்தியை வளர்த்துக்கல அப்படின்னா இது பல பிரச்சனைகளில் கொண்டு போய் முடித்து விடும். இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதே ஜென்மத்தில் வச்சு செஞ்சாலும் செய்யும், இல்லை அடுத்த ஜென்மத்தில் இதோட இன்னும் மோசமாக வச்சு செஞ்சாலும் செய்யும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த யோகத்தில் போகும்போது சில வகையான ஆற்றல்கள் வர விஷயமோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான தெளிவுகள் வர விஷயமோ, இல்லை இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உணர யாரை வேணாலும் நீங்கள் மனலெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்ன வேணாலும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அந்த ஆற்றல் அப்படியே வர ஆரம்பிக்கும். அப்போ இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா என்னாகும், இந்த பிரபஞ்ச பேராற்றல் இயற்கையின் சுழற்சியில் ஒரு விதிப்படி நடந்துகிட்டு இருக்கு, அந்த விதியையே மாற்றக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு வந்துவிடும். பஞ்சபூதத்தை கட்ட முடியும், இயற்கையை மாற்றி அமைக்க முடியும். முடியாதுன்னா கிடையாது, ஆற்றல் கொஞ்சம் வீணாகும், ஆனால் நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும், பஞ்சபூதங்களை கட்ட முடியும். ஆனால் அது பாவ செயல், அதை செய்தால் இறை சட்டத்தை மாற்றி அமைக்கிறோம். மாற்றி அமைக்கும்போது அதனால் பாதிக்கப்படக்கூடிய பொருட்களும் உயிர்களும் ஏராளம். இதனால தான் சொன்னாங்க பட்டாம்பூச்சி பறப்பதற்கும் பூகம்பம் வருவதற்கும் சம்பந்தம் உண்டு. இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், நல்லா கவனிக்கிறோம். அப்போது முதல்ல குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதனால தான் சொன்னாங்க வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ் அப்படின்றாங்க. வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் அப்பியர்ஸ், வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூலி ரெடி த டீச்சர் டிஸ்அப்பியர்ஸ். மாணவன் தயார் என்றால் குரு வந்து விடுவார், உங்கள் கண் முன்னே வந்து விடுவார். ஒரு மாணவன் உண்மையாகவே முழுதுமாக தயாராகி விட்டான் என்றால் குரு காணாமல் போகிவிடுவார். ஏன், அவனே குருவாக மாறிடுவான் அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவனுக்கு குருவே தேவையில்லை. அப்போ ஆரம்பத்தில் வழிகாட்டியாக வந்து சொல்லித்தராங்க, அதுக்கப்புறம் என்னாவது அவனுடைய மனமே அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனே குருவாக மாறிடுறான். மனமே குரு, இதனால தான் சொன்னால் அன்பே சிவம் மனமே குரு, இதுதான் பேஸ், இதுதான் கான்செப்ட். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாம் அவங்க தயார் நிலையில் தர்றதுக்கு இருக்காங்க. நாளைக்கே உங்களுக்கு என்னால் பிஎம் பதவியை நான் கொடுக்குறதுக்கு தயார் நிலையில் இருக்கேன், நாளைக்கே உங்களை நான் பிரதமர் ஆக்குறேன்னு வச்சுப்போமே. பிரதமரோட வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பிரதமர் யாரை போய் பாதுகாக்கணும், எப்படி என்ன பண்ணணும், இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா, பிரதமரோட வேலை என்ன, மக்களை எப்படி பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா? எதுவுமே தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன, முதல்ல பிரதமர்னா என்ன, பிரதமர் பதவினா என்ன, அது எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும், அவங்களோட பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன, தன்னிலை சார்ந்து வாழணுமா பிறர் நலம் சார்ந்து வாழணும், இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பொறுப்பு வரும்போது பதவியை கொடுத்தா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சார்ந்து பல லட்சம் பல கோடி மக்கள் இருக்காங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. சுயநலம் சார்ந்து பொதுநலம், பொதுநலம் சார்ந்த சுயநலம், ஒன்றை சார்ந்து ஒன்று தான் இயங்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு பக்குவம் வராமல் எனக்கு பவரை கொடு, எந்த பவரை வேணாலும் எடுங்க, நீ அஷ்டமா சித்திகள் மாதிரி அனிமா லகிமா மகிமா ஈசத்துவம் பிரகாமியம் வசித்துவம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து அஷ்டமா சித்துக்கள் இருக்கிறதும் பவர் தான், பதவிகள் சார்ந்து வரக்கூடியதுக்கு பேரும் பவர் தான். ஆனால் அந்த பவர் உங்கள் கையில் வந்ததுன்னா அழிச்சிருவீங்க. அப்போ என்ன, இதனால தான் முதல்ல பக்குவத்தை வளர்த்துக்கணும். இப்போ இந்த மேட்ரு கனெக்ட் ஆகும் பாருங்கள். ஒரு குரு ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்போ சூஸ் பண்ணுவார்னா, அவர் தரதுக்கு தயார் நிலையில் தான் இருப்பார், குரு எப்பயுமே தயார் நிலையில் இருப்பார். ஆனால் ஒருத்தன் இந்த உலகம் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய ஆறாம் அறிவை சுய புத்தியை பயன்படுத்தி பிரச்சனைகள் கவலைகள்லாம் இருந்தாலும் கூட நான் தவறான பாதையில் நான் போக மாட்டேன், மிக சரியான பாதையில் தான் போவேன், நேர் வழியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி புத்தியை பயன்படுத்தி அந்த தன்னிலை தவறாமல் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா இவனுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு குருமார்கள் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வாட்ச் பண்ணுறாங்கன்னா எங்கேயோ இருந்து வாட்ச் பண்ணுறாங்கல்ல, அணுக்களோட அணுக்களாக கலந்துருக்காங்க, உங்களுக்குள்ளேயே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும், சென்ஸ் ஆகிடும். இவனுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க உங்கள் கண் முன்னே அப்பியர் ஆகி உங்களுக்கு சகல ரகசியங்களையும் சொல்லி கொடுப்பார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த பக்குவம் இன்னும் முத்த 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 இன்னும் பல ரகசியங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க, நீங்களே குருவாக மாறிவிடுவீர்கள், அவ்வளோதான் பேஸ். அப்போ ஒவ்வொருவரும் இங்கே குரு தான்,
உங்கள் மனமே உங்களுக்கு குரு. இதனால தான் சொன்ன அன்பே சிவம் மனமே குரு. இது நீங்க சிவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏதோ ஹிந்துவிசம் சார்ந்து போற மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கூட எடுத்துக்க வேண்டாம். அன்பே கடவுள் நம்ம எடுத்துப்போம், மனமே குரு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா உண்மை என்பது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, அனைத்து அண்டங்களுக்கும் பொதுவானது. அதுதான் உண்மையாக இருக்க முடியும். நல்லவனுக்கு ஒரு உண்மை, கெட்டவனுக்கு ஒரு உண்மை கிடையாதுங்க. உண்மைன்றது உண்மைதான், எல்லாத்துக்கும் ஒரே உண்மைதான்.